அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்திய மகளிர் அணியினர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானகுமாரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், இந்திய மகளிர் அணியினர் தற்போது வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள், அடுத்தடுத்து என்ன போட்டிகள் நிகழ இருக்கிறது? ஆசிய விளையாட்டுப் போட்டியினுடைய 5வது நாட்களிலிருந்து துவக்கத்திலேயே இந்திய அணி தற்போது வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஈஷா சிங், திவ்யா சுபாராஜி, பாலக் ஆகியோர் அடங்கிய அணி 1731 புள்ளிகள் பெற்று வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈஷா சிங் ஒரு தங்கம் ஒரு வெண்கலம் என 2 பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 3வது பதக்கத்தை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈஷா சிங் வென்றிருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா இந்த ஏர் பிஸ்டல் அணி விளையாட்டின் மூலமாக தற்போது ஈஷா சிங், பலாக் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஈஷா சிங் தற்போது வரை 3வது பதக்கத்தை வென்றிருக்கூடிய சூழ்நிலை, 4வது பதக்கத்தையும் தனி வீரராக அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நாம் பேசி வரக்கூடிய சூழ்நிலை, இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கி சுடுதல்ல 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ல இந்தியாவிற்கு தற்போது தங்கப்பதக்கம் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த அணியில் இருக்கக்கூடிய ஐஸ்வரி பிரதாப் சிங் ஏற்கனவே இந்தியாவிற்காக 2 பதக்கங்களை வென்றிருந்தார். ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என 2 பதக்கங்களை வென்றிருந்த சூழ்நிலை தற்போது 3வது பதக்கம் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கமாக அவர் வென்றிருக்கிறார். ஐஸ்வரி பிரதாப், ஸ்வப்னில் குஷேல் அகில் ஆகியோர் அடங்கிய அணி தற்போது துப்பாக்கி சுடுதல்ல தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்று பல்வேறு தங்கப்பதக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில தற்போது துப்பாக்கி சுடுதல்ல ஒரு வெள்ளி ஒரு தங்கம் என 2 பதக்கங்களை தற்போது வென்றிருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா இன்று வரை பார்த்தோம்னா வந்து துப்பாக்கி சுடுதல்ல மட்டும் தற்போது வரை 5 தங்கம், 5 வெள்ளி, 5 வெண்கலம் என 15 பதக்கங்கள் துப்பாக்கி சுடுதல் மூலமாக கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு 3 பதக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா இன்று தற்போது நம்ம டென்னிஸ்ல இரட்டையர் பிரிவுல தமிழகத்தை சார்ந்த ராம்குமார் ராமநாதன் தற்போது இறுதிப் போட்டியில விளையாடி வருகின்றனர். அவர்களும் தங்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஸ்குவாஷ் விளையாட்டுல மகளிர் அணி, ஆண்கள் அணி 2 அணிகளுமே தற்போது அரையிறுதிப் போட்டியில இன்று விளையாட இருக்கிறாங்க. அரையிறுதிக்கு முன்னேறினாலே ஸ்குவாஷ் விளையாட்டில் வெண்கலப் பதக்கம் என்பது உறுதியாகி இருந்தாலும் அந்த பதக்கத்தை வெள்ளி அல்லது தங்கமாக மாற்றுவதற்காக 2 அணியரும் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கலாம். எனவே இன்றைய செய்தி பொறுத்தவரைக்கும் இந்திய அணிக்கு 3 தங்கப்பதக்கங்களாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தற்போது 7 தங்கம், 9 வெள்ளி, 11 வெண்கலம் என 27 பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். ராதா சந்தானகுமார், போட்டி தொடங்கினது முதலே இந்தியா வந்து தொடர்ந்து பதக்கங்களை வந்து குவிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பா இனி அடுத்தடுத்து வர்ற போட்டிகளில் பதக்க வாய்ப்பு இந்தியாவுக்கு எதுல பிரகாசமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது? நிச்சயமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்னிஸ் போட்டியில இந்தியாவிற்கு பதக்க வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. ராம்குமார் ராமநாதன் நமக்கு தெரியும், நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலே ராம்குமார் ராமநாதன் பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொடர்களில் இந்தியாவிற்காக அவர் பதக்கங்களை வென்றிருக்கிறார். அதே போல இப்போ 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மகளிர் அணி தற்போது தங்கப்பதக்கத்தை வெள்ளிப்பதக்கத்தை வென்று இறுதிப் போட்டிக்கும் ஈஷா சிங் மற்றும் பாலக் ஆகியோர் முன்னேறி இருக்கிறாங்க. அதே போல 50 மீட்டர் ரைபிள் 3P பொசிஷன்ல வந்து இந்திய அணி தங்கம் வென்று அதிலும் 2 வீரர்கள் தனி வீரர்கள் பிரிவுக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஸ்குவாஷ், அதே போல பார்த்தோம்னா வந்து ஆண்கள் அணி, பெண்கள் அணி என இருவருமே வந்து விளையாட இருக்கிறாங்க. அதே போல கலப்பு இரட்டையர் பிரிவுல டென்னிஸ் போட்டியில ரோஹன் பப்பண்ணா, ருத்தர்ஜி போஸ்லி ஆகியோரும் இன்று அரையிறுதிப் போட்டியில விளையாட இருக்கிறாங்க. எனவே இவர்கள் அனைவரும் இந்தியாவிற்கான பதக்கங்களை இன்று வெல்வார்கள். அந்த பதக்கம் தங்கமா, வெள்ளியா, வெண்கலமா என்பது மட்டுமே கேள்வியாக இருக்கிறது. மற்ற அனைவருமே இன்று நிச்சயமாக இந்தியாவிற்கு ஒரு பதக்கத்தை உறுதி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டிகளையும் அடுத்தடுத்து பதக்க வாய்ப்பு இந்திய அணிக்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே பதக்கங்கள் வந்து தொடர்ந்து இந்திய அணி குவிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட போட்டியில பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏதாவது போட்டிகளை வந்து இந்தியா சோபிக்காம போயிருக்கா, அது குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி சுடுதல்ல தற்போது வரை பார்த்தோம்னா வந்து 15 பதக்கங்களையும் வென்றிருந்தாலும் கூட துப்பாக்கி சுடுதல்ல இந்தியாவிற்கு மேலும் பல பதக்கங்கள்
இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக இந்தியாவினுடைய நட்சத்திர வீராங்கனையாக பார்க்கப்படக்கூடிய மனுபாக்கர் தங்கம் என்ற அணியில முக்கிய பங்கு வகித்தார். இருப்பினும் தனி வீரர் பிரிவில் அவர் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர் தற்போது அவர் பதக்கம் வெல்லவில்லை. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் வந்து காலை இறுதியில பேட்மிண்டன் பிரிவில் தாய்லாந்துக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது. அதில் முதல் போட்டியில களமிறங்கிய இந்தியாவினுடைய நட்சத்திர வீராங்கனை சிந்து தற்போது முதல் போட்டியில தோல்வியடைந்திருக்கிறார். எனவே அந்த மகளிர் அணி தற்போது அரையிறுதிக்கு முன்னேறுமா பதக்கம் வெல்லுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா வந்து இன்று முதல் தான் தடகள போட்டிகள் துவங்க இருக்கின்றன. எனவே வந்து தடகள போட்டியில இந்திய அணி எவ்வாறு விளையாடப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சுடுதல், கிரிக்கெட், அதே போல ரோவிங்ல இந்த முறை இந்தியாவிற்கு 5 பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது. அதே குதிரையேற்றத்துல இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கு. எனவே தடகள போட்டிகள்ல இந்தியா எப்படி செயல்படப் போகிறார்கள், எத்தனை பதக்கத்தை வெல்லப் போகிறார்கள் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமா சந்தானகுமார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி தடகள போட்டிகள் தொடங்க இருக்கு, அதுல இந்தியாவோட ஆட்டம் அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.